பிஜேபி உடைய காரியதர்சிங்கோ பொருளாளர்களோ எல்லாம் வந்துட்டு நம்ம பாண்டியன் எம்சி இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்த வந்து ஒரே ஒரு துரும்பு கூட நாங்கள் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு கூடாத நாங்கள் எம்பி கிட்ட சொல்லி எப்படின்னா இதை நிற்க வைக்கணும்னு அவங்க எவ்வளோ சபதம் சொன்னாங்களோ அதே மாதிரி எம்பி கிட்ட பேசி எம்பியால் தான் வந்துட்டு இதை முடியும்னு அவங்க சொன்னாங்க. அட்லீஸ்ட் அவங்கனாலும் அவங்க எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க முயற்சி எடுக்கட்டும். எம்எல்ஏ ஒரு பக்கம் முயற்சி எடுத்து ரெண்டு பேரும் எம்எல்ஏ எம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கோலார் தங்கவயலுக்கு ஒரு புதுமையான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை இதை வந்து நாள் மக்களுக்கு நன்மை பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்எஸ்ஐ இன்ஸ்டியூட் ஆஃப் ஃப்ரீ ட்ரைனிங், அது வந்து ஃப்ரீ ட்ரைனிங் ஃபார் த கேஜிஎஃப் பீப்புள். இது வந்துட்டு ஒரு எஸ்சி இல்லை அதர் கேஸ்ட்டு யார் வேணாலும் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து இங்கே 7 கோர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஃப்ரீ கோர்ஸுங்கோ, எல்லாம் ஃப்ரீயாக கற்றுக்கலாம் கொண்டுக்கலாம். அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து வந்துட்டு கொரோனான்ற காரணத்தினால இது வந்து மூடி வச்சுருக்கிறாங்கோ. அன்றைக்கி வந்துட்டு எல்லாம் நம்ம பிஜேபியுடைய அத்தியட்சருங்கோ பிரசிடென்ட்டுங்கோ இவங்க எல்லாரும் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த க்ளோஸ் பண்ணக்கூடாது, இத்தை வந்துட்டு நாங்கள் எம்பி கிட்ட சொல்லிவிட்டு இத்தை வந்து நாங்கள் இங்கேயே ஸ்டேபிள் பண்ணுறோன்னு சொன்னாங்க. கொரோனா முடிஞ்சு கூட சி இதை பற்றி யாருமே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாங்கிறாங்கோ. நம்ம கேஜிஎஃப் எம்எல்ஏவும் நம்ம சிட்டி பிரசிடென்ட் மிஸ்டர் சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு கேஜிஎஃப்ல வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 6000 பேருக்கு வந்து வேலை நாங்கள் வந்து தாசசாலியில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி போட்டு தரேன் சொல்லிட்டு அது வந்து வேலை தெரியாதவங்களுக்கு கூட வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அங்கே நீ புதுசாக கற்றுக் கொடுக்குறதோட இருக்கிற இன்ஸ்டியூட்டை வந்துட்டு நம்ம அதை காப்பாற்றிக்கின்னு இன்னும் ஜனத்துங்களெல்லாம் இங்கே வர வச்சு ஆல்ரெடி இங்கே வந்துட்டு கம்ப்யூட்டர் இருக்குது, மொபைல் ட்ரைனிங் இருக்குது, டெய்லர் மிஷின் இருக்குது, இங்கே வந்துட்டு இன்னும் டேலி கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸுங்கெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கிறத இதை வந்து நம்ம ரீஓப்பன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா இதுலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 200 பேர் வந்து வருஷத்துக்கு வந்து ட்ரைனிங் ஆகி போய் இப்போ எல்லாரும் வேலை சேர்ந்து ஏதோ வந்து 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுக்கிறாங்க எவ்ரி மந்த்து. ஸோ அதனால் நம்ம என்ன கேட்குறோன்னா இது வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம். இது மதிப்புக்குரிய நம்ம எம்பி எக்ஸ் எம்பி முனியப்பா சார் வந்துட்டு இதை ஆரம்பித்து வச்சார். இன்னைக்கு வந்துட்டு இது இங்கேருந்து போகுதுன்னு சொல்கிறதுக்காக பிஜேபிக்கார் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் பேசினாங்க, இப்போ வந்துட்டு எல்லாம் சைலண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா எம்எல்ஏ மேடம்க்கு ஒரு ரிக்வஸ்ட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் எப்படின்னா வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்போம். நம்ம கேஜிஎஃப்ல வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து இங்கேருந்து போதே தவிர மறுபடியும் வர்றதில்ல. அதனால் இருக்கிற இன்ஸ்டியூட்டை வந்து இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை அவங்க காப்பாற்றி கொடுத்தாங்கன்னா அவங்க அப்பா ஆரம்பித்து வச்சிருந்த மேடமும் மறுபடியும் ஆரம்பித்து வச்சாங்கன்னா இன்னும் இங்கே இருக்கிறவங்க இந்த சுற்று பட்டார வார்த்தை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதால் கற்றுக்குன்னு